நாளை முதல் உக்கிரமடையும் நெருக்கடி. அரச ஊழியர்களின் விடுமுறை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. சஜித் விடுத்த அதிரடி அறிவிப்பு. அக்டோபர் மாதம் வரை கிடைக்காது முடிவை அறிவித்தார் ரணில். இனி மாவட்ட செயலகங்களில் கடவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ரயில் பெட்டிக்குள் தொங்கிய சடலத்தால் ஏற்பட்ட பரபரப்பு. நாட்டில் நாளை திங்கட்கிழமை முதல் எரிபொருள் நெருக்கடி மேலும் மோசமடையும் என ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் புள்ளி விவரங்களின்படி இன்னும் 4 நாட்களுக்கு மாத்திரமே நாட்டில் டீசல் கிடைக்கும் என அதன் அளிப்பாளர் ஆனந்த குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு பணம் செலுத்தப்படவில்லை. கப்பல்கள் நிறைய உள்ளன, எனினும் பணம் செலுத்தப்படவில்லை. இதனால் நாளை முதல் மக்கள் வரிசையில் நிற்க வேண்டும். வரிசையில் நின்றாலும் எரிபொருளை பெற முடியாது. அத்துடன் மண்ணெண்ணெய் என்பதே இல்லாமல் போகும். மக்கள் கடுமையான மண்ணெண்ணெய் பற்றாக்குறையை எதிர்கொள்ள உள்ளனர். நாளை முதல் ஒரு வரிசை அல்ல, 4 வரிசை கூட ஏற்படும். எரிபொருள் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் நாளை முதல் பாரிய மக்கள் வரிசை காட்டப்படும். 95% மக்கள் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தவறினால் மண்ணெண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என ஆனந்த பாலிதர் எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வாரம் முதல் அமல்படுத்தப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி உள்ளிட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக இந்த நடவடிக்கைகள் எடுப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்தார். 5 வருடங்களுக்குள் நாட்டை கட்டியெழுப்ப தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2.5 ஆண்டுகளில் அரசாங்கம் நாட்டை அழித்துவிட்டது. ராஜபக்ஷ அரசாங்கம் நாட்டை பூஜ்யத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நாங்கள் நாட்டை பொறுப்பேற்க தயாராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அக்டோபர் மாதம் வரை இலங்கைக்கு கடன் கிடைக்க வாய்ப்பில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஏனைய நட்பு நாடுகளிடமிருந்து நிதியை பெறுவதற்கு முயற்சிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நெருக்கடியானது தவறான நிர்வாகம், வரி குறைப்பு மற்றும் உரப்பிரச்சினை போன்றவற்றின் காரணமாக ஏற்பட்டது என பிரதமர் கூறியுள்ளார். இருப்பினும் கொரோனா மற்றும் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் காரணமாக இந்த நிலைமை மிக மோசமடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க ரஷ்யாவிடமிருந்து அதிக எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு தான் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை தற்போது பல நாடுகளின் உதவியை நாடியுள்ள நிலையில் சீனாவிடமிருந்து மேலும் நிதி உதவிகளை ஏற்க தயாராக உள்ளதாக ரணில் கூறியுள்ளார். உக்ரைன் நெருக்கடியின் தாக்கம் காரணமாக இந்த வருட இறுதிக்குள் உலகளவில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் என்னவென்பதை அடையாளம் காண்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட செயலகங்களூடாக அடுத்த வருடம் முதல் கடவுச் சீட்டுகளை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இந்த மாதம் முதல் 10 நாட்களில் 31,725 கடவுச் சீட்டுகளை விநியோகித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரதிகட்டுப்பாட்டாளர் பியூமி பண்டார தெரிவித்துள்ளார். பத்ரபுள்ளையில் உள்ள திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச் சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தரும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள காரணத்தினால் நாளாந்தம் ஒருநாள் சேவையின் கீழ் வழங்கப்படும் கடவுச் சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் திணைக்களத்தில் வழமையான ஒருநாள் சேவை மூலம் நாளாந்தம் 2,000 கடவுச் சீட்டுகள் வழங்கப்படும் நிலையில் இந்த எண்ணிக்கையை 3,500 அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 7 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் என 2 கட்டங்களாக திணைக்கள ஊழியர்கள் பணிக்கு அளிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரம்புக்கணி பகுதியில் ரயிலிலிருந்து நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரம்புக்கணி வைத்தியசாலை சந்திக்கு அருகில் ரயில் பெட்டிக்குள் இருந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என ரயில்வே நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ரம்புக்கணி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
நாளை முதல் உக்கிரமடையும் நெருக்கடி. அரச ஊழியர்களின் விடுமுறை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. சஜித் விடுத்த அதிரடி அறிவிப்பு. அக்டோபர் மாதம் வரை கிடைக்காது முடிவை அறிவித்தார் ரணில். இனி மாவட்ட செயலகங்களில் கடவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ரயில் பெட்டிக்குள் தொங்கிய சடலத்தால் ஏற்பட்ட பரபரப்பு.